ஈஸ்டர் ஞாயிறு தினத்தில் இடம்பெற்ற சம்பவத்தில் முழு இலங்கையும் பாதிக்கப்பட்டது. கிறிஸ்தவ மக்கள் மட்டுமல்ல, நாட்டில் உள்ள எல்லா இன மக்களும் பாதிக்கப்பட்டிருந்தார்கள். ஆனால் குர்ஆனில் உயிரை கொள்ளவோ கழுத்தை வெட்டவோ சொல்லவில்லை என்று கண்டி சுதுகும் போல விகாராதிபதி தெரிவித்தார். அவர் மேலும் கருத்து தெரிவிக்கும் போது, මට කාලයක් ඉඳලා ලොකු ආසාවක් තියෙනවා මොනවද මේ පුරාණේ කියන පොතක් කියවන්න ඕනේ. මට ඉස්ලාමීය මාතෘකාවන් කියවර පස්සේ ඒ මාතෘකාව බොහොම ආදරෙන් මට පොතක් ළඟට ගෙනත් මම නම් ඒ පසු දෙකක් ඇතුලේ පොත කියවන්න පටන් ගත්තා. නමුත් මම ඒ පොත කියවනකොට මට හරිය මම නොදන්නා පැත්තක් පිළිබඳ මට ඇතුළ අදා ගන්න බැරි විදියට මගේ ජීවිතේ මට මේ පොදු අමුත්තක් වුණා. මොකද අපි මෙතෙක්කල් වැරදි අවබෝධයකින් තමයි ඉස්ලාමීය පිළිබඳව අපි අවබෝධ කරගෙන තියෙන්නේ. අල් කුර්ආන් පරිසුද්ධமானது, புனிதத்தன்மை வாய்ந்தது, நேர்மைத்தன்மை வாய்ந்தது, உண்மைத்தன்மை வாய்ந்தவையாகும். அதில் உயிரை கொள்ளவோ கழுத்தை வெட்டவோ சொல்லவில்லை. நான் ஒருபோதும் பள்ளிவாசலுக்கு வந்ததில்லை. வந்ததற்கு பிறகு எனக்கு சந்தேகம் ஏற்பட்டது. இதை பார்க்க வேண்டும் என்று என்ன நடக்கின்றது என்ற உண்மைத்தன்மையை சொல்ல வேண்டும். இது பற்றி தெரியாத காரணத்தினால் பிரிவினைகள் ஏற்பட்டுள்ளன. எனினும் அல் குர்ஆனில் என்ன இருக்கின்றது என்று படிக்க வேண்டும் என்ற ஆவல் எனக்கு நீண்ட காலமாக இருந்து மௌலவி ஒருவர் மிகுந்த இரக்கத்துடன் அதனை கொண்டு வந்து தந்தார். இரு வாரங்களாக அந்த குர்ஆனை வாசிக்க ஆரம்பித்தேன். எனினும் அந்த குர்ஆனை வாசிக்கும் போது எனக்கு தெரியாத விடயங்கள் தொடர்பாகவும் உண்மையிலே எங்களால் உருவாக்க முடியாத அளவுக்கு எமது சிறப்பான வாழ்க்கை அம்சம் அதில் காணக்கூடியதாக இருக்கின்றது. அது ஒரு புதுமையாக இருந்தது. என்னவென்றால், இதுவரையிலும் நாங்கள் இஸ்லாம் பற்றிய அம்சங்களை தெளிவில்லாமல் விளங்கிக் கொண்டிருந்துள்ளோம். எனினும் அது ஒரு அதிர்ஷ்டவசமானது. குர்ஆனில் முஸ்லிம்கள் பிழையற்றவர்கள், பரிசுத்தமானவர்கள், உண்மைத்தன்மை வாய்ந்தவர்கள் என கூறப்பட்டுள்ளது. நாங்கள் இதுவரையிலும் மாடுகளை கொள்பவர்கள், கோழிகளை கொள்பவர்கள், ஆடுகளை கொள்பவர்கள் என்றுதான் தெரிந்திருந்தோம். ஆனால் அல் குர்ஆனை படித்த பின்னர் தான் மிகவும் உண்மைத்தன்மை வாய்ந்தவர்கள், பரிசுத்தமானவர்கள், நேர்மைத்தன்மை வாய்ந்தவர்கள் முஸ்லிம்கள் என விளங்கிக் கொண்டேன். நாங்கள் முஸ்லிம்களாக இருக்க வேண்டும். மைத்திரி சாதிக்க பிரிசு தமிழ் முஸ்லிம்கள்.